ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. அதிகாலை 4:25 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் மூலம். பிற்பகல் 3:14 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொழிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் யோசிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய தைரியம் அதிகரிக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே உங்களுடைய தனிப்பட்ட செயல் மூலமாக தனிப்பட்ட யோசனை மூலமாக பலமிக்க பணவரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகா ஓஹோ என்று பேசுறவங்ககிட்ட அமைதியாக இருக்கிறது நல்லது. இன்றைய தெய்வம் லலிதாம்பிகை. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகிறது மட்டுமல்லங்க, அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய, கெட்ட நட்புகள் விலகக்கூடிய, நல்ல நட்புகள் மிகுதியாகக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் திடீர் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய, நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அதற்கும் மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு மிகுதியாகும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் சந்தோஷமான சாதகமான சூழல்களை சந்திக்க முடியும். அதே சமயத்தில் வந்து காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் வருது அப்படிங்கிறத விட பக்குவமான காதல் உருவாகக்கூடிய, அதில் வந்து படபடப்பு இல்லாமல் பதற்றம் இல்லாமல் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயித்து காட்ட பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட இருந்தே குளிபறிக்கிறவங்களை அடையாளம் கண்டுகொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்டையன் 5, அன்குளமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி இஜட். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில், அதுவும் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அதே சமயத்தில் வந்து கடந்த கால எதிர்ப்புகள் தானாகவே விலகும். ஒரு சில எதிர்ப்புகள் சமாதானமாக ஒரு சூழலில் வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விவசாய பூமி அல்லது விவசாய நிலம் அல்லது தோப்பு துறவு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேர்த்துக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசைகள் குறையும் பொழுதுதான் அமைதி பிறக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டபிள்யூ.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய கட்டாயமான நாள். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய அமைப்பு கிரகச் சூழல்கள் இருந்துகிட்டு இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத்த சுக்கர யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வச்ச தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ரத்தின சம்பந்தப்பட்ட, பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட, கலை நுணுக்கம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவர்களுக்கு காசு பணம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய, அதாவது லாபம் அப்படிங்கிற விஷயம் வந்து மேன்மையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளையாட்டுத்தனமான சிந்தனைகளை விலக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனியாண்டவர். அதிர்ஷ்டஎண் 5, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசியைபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேர் உருவாகும். குடும்பத்தில் சந்தேகம் என்ற விஷயங்கள் விலகி சந்தோஷமான சூழல்களும் குதூகலமான ஒரு நிகழ்வுகளும் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதனையை தவிர்த்து சாதனைக்கு முயல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்டஎண் 9, அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் நீண்ட நாள் உழைப்பிற்கு பின்னாடி இன்றைய நாளில் உங்களுக்கு அல்லது உங்களை பற்றி புரியக்கூடிய சூழல்கள் உருவாகும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு மட்டுமல்ல, உங்களுக்கான மேன்மைகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட உயர் அதிகாரியுடைய உள் மனதில் உங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பொதுவாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறங்கிற ஆசை, அதற்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். சின்ன சின்ன அப்பளம் அல்லது ஊறுகாய் அல்லது மெழுகுவர்த்தி தயாரித்து விற்பனை செய்கிறவர்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிர்ஷ்டஎண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். மனைவி வழி சொந்தங்களால் மன ஆறுதலும் மதிப்பும் மிகுதியாகும். பிதா வழி சொந்தங்களால் பெருமையும் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். பொதுவாகவே சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து, உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டஎண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதச்சுக்குர யோகமும் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் குருச்சந்திர யோகமும் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் வந்து, அதாவது பிரிந்து கிடந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஒரு சில குடும்பங்களில் வந்து தாய் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், தகப்பனார் ஒரு பக்கம் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த சூழல்கள் மாறி ஒற்றுமையோடு ஒரே இடத்துல ஒரே ஊரில் பணியாற்றக்கூடிய அந்த ஒற்றுமையான சூழல்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிதாவை பற்றி பெருமையான ஒரு நிகழ்வுகள் சந்திக்கக்கூடிய, பெருமையான ஒரு விஷயங்களை வந்து நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு நேரமும் மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணமும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழை மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்டஎண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தானாகவே முறியடிக்கப்படும். ஒரு சில எதிர்ப்புகள் வந்து, அதாவது உங்களுக்கு மதிப்பான ஒரு நண்பராக நண்பராக மாறக்கூடிய சூழல்கள் அல்லது சிறப்புகள் சேரக்கூடிய சூழல்கள் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய அமைப்பில் தான் 6 இடத்துல சந்திர பகவான் இருக்காரு. பயப்பட வேண்டாம். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிமுகமே இல்லாதவங்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டஎண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகி மிகப்பெரிய வசந்தங்களும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஆதாயமான சூழல் அல்லது அடிப்படையான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.